கற்கும் மான்றோருக்கும் அறிவு கண் திறக்கும் ஆசிரிய பெருமக்களுக்கும் அன்பு மாணவ மாணவியருக்கும் என்னுத்தான முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இது கல்வி கூடம். கல்வி வளர்ச்சியில் கலைஞரின் பணியை பற்றி பேசாமல் இருக்க முடியுமா? பேச வந்துள்ளேன், கேளுங்கள். கேட்டில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்ற எவை என்கிறார் திருவள்ளுவர். கற்கை நன்றே, கற்கை நன்றே, பிச்சை புகினும் கற்கை நன்றே என்கிறது வெற்றி வேர்க்கை. பிச்சை எடுத்தாயினும் கற்க வேண்டும் என்று கல்வியின் சிறப்பை கூறினது இந்நூல். அத்தகு கல்வியை தமிழ் மண்ணுக்கு தந்த கலைஞரின் பங்கு எண்ணில் அடங்காதது. தமிழக வரலாற்றில் கலைஞர் தந்த சமச்சீர் கல்வி ஒரு மைல்கல் என்றால் அது மிக இல்லை. பல கல்லூரிகளில் கலைஞர் செயல்படுத்திய திட்டங்கள் பல மாநிலங்களுக்கு முன்மாதிரியாக இருந்ததில் வியப்பில்லை. அரசு பள்ளி மாணவர்களாகிய நாம் ஆங்கிலத்தில் சரளமாக பேச ஆங்கில மொழி கூடங்கள் உருவாக்கியவர் கலைஞர். கல்லூரிகளுக்கு ஒரு அமைச்சகமே இருந்த நிலையில் முதல் முறையாக கல்வித்துறையை இரண்டாக பிரித்து பள்ளி கல்வித்துறை, உயர்கல்வித்துறை என இரு அமைச்சங்கள் உருவாக்கிய பெருமை நம் கலைஞருக்கே உண்டு. அதனால் கல்வித்துறைக்கான நிதி ஒதுக்கீடு இரண்டு மடங்காக உயர்ந்தது. கல்வி வளர்ச்சி அடைந்தது. ஆசியாவிலேயே மிகப்பெரிய நூலகமாக திகழும் அண்ணா நூற்றாண்டு நூலகத்தை கோட்டூர்புரத்தில் உருவாக்கியவர் கலைஞர். அது போட்டித் தேர்வுக்கு தயாராகும் பல்வேறு மாணவர்களுக்கு பயனுள்ளதாக இன்றும் அமைகிறது. கல்வித்துறைக்கு பெருமை சேர்க்க வேண்டுமென்றால் கல்வியாளர்கள் பெருமைப்படுத்தப்பட வேண்டும் என்பதை ஆழ உணர்ந்தவர் கலைஞர். கல்வியாளர்கள் அவரை காண செல்லும் போதெல்லாம் எழுந்து நின்று கைகூப்பி வரவேற்பார். சில நிமிடங்களுக்கு மேல் காக்க வைக்க மாட்டார். கல்வி வளர்ச்சிக்கு வித்திட்ட படிக்காத மேதை காமராசரின் பிறந்த நாளை கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாட வைத்த மேதையை பெருமைப்படுத்தியவர் கலைஞர். பட்ட படிப்பு வரை கல்வி இலவச அறிவித்து கல்வியில் பெரும் புரட்சியை ஏற்படுத்தியவர் கலைஞர். மாணவர்கள் யாரும் கல்லூரிக்கு வருவது இடைநின்று விடக்கூடாது என இலவச பயண சலுகையை மாணவர்களுக்கு தந்த மா மனிதர் அவர். கணினி அறிவியல் தனி பாடமாக அறிமுகப்பட்டதும் கலைஞரால் தான். கலை அறிவியல் கல்லூரிகள் கலைஞர் ஆட்சியில் தான் அதிகரித்தன. 1967 தமிழ்நாட்டில் 109 கலை அறிவியல் கல்லூரிகள் இருந்தன. இதில் 2 மட்டுமே அரசு கல்லூரிகள். ஆனால் கலைஞர் ஆட்சியில் 1969 1976 68 கல்லூரிகள் தொடங்கப்பட்டு 2010 587 உயர்ந்தன. இதில் 62 அரசு கல்லூரிகள். மருத்துவ கல்லூரிகள் பெருகியதும் கலைஞர் ஆட்சியால் தான் எண்ணில் அது மிக இல்லை. மருத்துவ மற்றும் பட்ட மேற்படிப்பு மருத்துவ கல்லூரிகள் 17 பல் மருத்துவர் மற்றும் செவிலியர் இதர மருத்துவ கல்லூரிகள் 33 அதிகரிக்க காரணம் இவரை. சட்ட கல்லூரிகளின் எண்ணிக்கையை கூட்டுவதிலும் சளைக்கவில்லை கலைஞரின் கரங்கள். 1966 தமிழ்நாட்டில் ஒரே ஒரு சட்டக்கல்லூரி மட்டும்தான் இருந்தது. ஆனால் கலைஞர் ஆட்சியில் 2010 இது 8 அதிகரித்தது. ஆசிரிய பயிற்சி கல்லூரிகள் 1966 9 இருந்தது. ஆனால் கலைஞர் ஆட்சியில் 2010 645 உயர்ந்தது. எத்துணை பெரிய வளர்ச்சி இது! கல்வி சிறந்த தமிழ்நாடு, கலைஞரால் சிறந்த தமிழ்நாடு என்று சொல்லும் அளவுக்கு கல்விக்கு, கல்வி வளர்ச்சிக்கு உறுதுணை புரிந்த உத்தம கலைஞரை போற்றுவோம். உயர்கல்வி கற்று வாழ்வில் உயர்வோம். இதுவரை என் பேச்சுக்கு செவி சாய்த்தோருக்கு நன்றி. போய் வருகிறேன். வணக்கம்.